இதுக்குள்ள போட்டு 3 மணி நேரம் அடிக்கணுமா மகன். கையில இருக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம். விரலுக்கு தான் மோதிரம் போடுவாங்க, நான் கைக்கே வந்து தங்கம் போட்டுக்கிறேன். இந்த தங்கத்தை நான் சாப்பிட போறேன். நீ என்ன தங்கத்துல டை அடிச்சிருக்கீங்க மீசைக்கு? Hi guys, welcome to சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் இருக்கோம். ஹைதராபாத்ல ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பின்னாடி பாத்தீங்கன்னா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், கடக்கு 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 கடக்குன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னா, நம்ம ஸ்வீட் மேலெல்லாம் ஒரு சில்வர் கலரில் ஒரு பேப்பர் இருக்கும், இல்லைனா கோல்டு கலரில் ஒரு பேப்பர் இருக்கும். அதை தான் இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக பேப்பர் தான் நினச்சேன், ஆனால் அது கிடையாதாம்மா. உண்மையிலேயே வெள்ளியை வச்சு, உண்மையிலேயே தங்கத்தை வச்சு தான் அது பண்ணுறாங்க. அது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோட்டிலேருந்து நடந்து வந்ததுலேருந்து கடக்கு 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 கடக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்க. இப்போ என் கையில் இருக்கிறது தான் வந்து வெள்ளி. இது நல்லா வெயிட்டாக இருக்கு. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரோல் மாதிரி இருக்கு, அப்படியே எடுத்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வெட்டிடுறாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க. இதை வந்து அப்படியே இதில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செட் பண்ணுறாங்க. பூரா வெள்ளியே மதராஸ், மதராஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு. பெரிய வெள்ளி ரோடு பெருசாக இருக்கு. அந்த வெள்ளியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி ஷீட்டாக மாற்றிடுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இதையும் சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சில்வர் பேப்பர், சில்வர் பேப்பர் வந்து ஸ்வீட்டுக்கு மற்ற ப்ராடக்ட்டு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி மேக் பண்ணுறாங்கிறது இப்போ பார்த்துட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லை, இவங்க சொந்தமாக நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்துருக்குது, அதை பார்த்துடலாம். ஒரு சொந்தமாக ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ஹேட் ட்ராங்கு சண்டிகா வா பிஸ்னஸ் சர்விங் அந்த மாதிரி, தே ஹவ் ஹியூமன் அவே டு ஸ்டெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் இவங்களை பற்றி வந்துருக்குதுங்க. உண்மையிலே இவங்க ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் தாங்க. இவங்க கை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இருக்கிறதுல, சுற்றி வச்சு தட்டுக்கு தட்டு தட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு தட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பேப்பர் வந்து ரொம்ப பாலிஷாக நைஸாக வரும். அதுக்காக பாருங்க, தட்டு தட்டு தட்டுறாங்க. அதை உள்ளே இருக்கிற பேப்பரோட நிலமே பாருங்க, எவ்வளோ நைஸ் ஆகுதுல்ல. இதை பார்த்தீங்கன்னா கட்பலி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு துணியிலையும் அப்படியே லைனாக கரெக்டாக சென்டரில் வச்சு செட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைஸ் தாங்க, வைக்கிற சைஸ் இதே தான். ஆனால் இது தட்டினதுக்கப்புறம் அந்த பாயில் ஃபுல்லாகவே வந்துடும், விரல் சைஸு கூட இல்லை, அதோட சிறுசு. அப்புறம் நீயே, நான் இவ்வளோ நேரம் இது துணின்னு நினச்சேன், ஆனால் துணி கிடையாதாம்மா, வேறு ஒரு மெட்டீரியல். எல்லா பீஸும் வைக்கிறாங்க. ஏ கித்தனை பீஸ் தக்கு ஒரு மார்த்தேஜி? 240 240 ஷீட் இருக்காமா? 240 ஷீட் இதே மாதிரி வரிசை அடுக்குவாங்க. இதை அடுக்கி முடிச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குது, இந்த கிளாத்தில் போட்டுடுறாங்க. இந்த கிளாத்தில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ கித்தனை டைம் தக்கு ஒரு மாறேகா? ஏ சார் தீன் கண்டா எப்பா, இதுக்குள்ளே போட்டு 3 மணி நேரம் அடிக்கணுமா மாங்க? 3 மணி நேரம் அடித்ததுக்கப்புறம் தான் ஷீட்டு வரும். எல்லா ஷீட்டையும் ஒன்று ஒன்றா மாட்டிட்டாங்க. நீ அப்படியே இதில் அடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஏ கித்தனை டைம் தக்கு மாறினா ஏஜி? ஏ 2 கண்டே மாறினா 1 கண்டா ஏ சில்லர் காமே. ஓ மொத்தம் 3 மணி நேரம் டைம் எடுக்குமாம்மா. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இதை வந்து வேறு ஷீட்டுக்கு மாற்றணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீட்டு மாற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளோதான், ஒரு அடிக்கிற ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா உள்ளே கை வச்சுக்கிறாரு எடுக்கிறாரு, கை வைக்கிறாரு எடுக்கிறாரு. இப்போ பாருங்களேன், நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கை இருக்கிற இடத்துல தான் அவர் அடிக்கிறாரு. ஆனால் அடிக்கும் போது அவர் கை இருக்கிறதில்ல, பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இவங்க அடிக்கிறது நான் கட்டையில் தான் வச்சு அடிக்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் கட்டை கிடையாது, இது வந்து இரும்பு. நல்லா நம்ம சுற்றியில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டை கட்டைக்கு மேலே இரும்பு, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான சுற்றியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ரொம்ப ஹார்டு ஒர்க்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இவங்க வெள்ளியை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 மணி நேரம் கழித்து இன்னொரு ப்ராசஸ் நடக்கும், பேக்கிங் ப்ராசஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா,
பேப்பரை விட ஒரு 20 மடங்கு ரொம்ப நைஸாக இப்படி ஊதி விட்டால் பறந்துடுங்க அந்த அளவுக்கு நைஸாக வந்துடுச்சு. அப்படியே எடுத்து மாற்றிட்டு இருக்காரு பாருங்க. அவர் எடுக்கிறதே வந்து ஒரு கத்தியை வச்சு தான் எடுக்கிறாரு. ஒன்று ஒன்று எடுக்கிறத பார்த்தாவே தெரியுது எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு. நான் கையில் கேட்டு பார்க்குறேன், கையில் தராறேன் நான். ஏ ஆத்மே ரக்கே ரத்தோ கே ஹோதா ஹை ஜீ சிப்ப கரேகா சிப்ப ஜாயேகா கையில் வச்சா ஒட்டிக்குமாம்மா, கையில் தர மாட்டேன்றாரு. இதை பாருங்க, கீழே வந்து அது செதறி விழுந்துச்சு பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. மொத்தத்தில் அவ்வளோ நைஸாக வந்துருச்சு. சாம்பல் எப்படி இருக்கு அதே மாதிரி தான். ஒரு வழியாக கேட்டு வாங்கிட்டேன் அவர்கிட்ட. என்னன்னா கையில் கொடுங்க அப்படின்னு எப்படியோ எடுத்து கொடுத்துட்டாரு. இது மறுபடியும் நீங்களே வச்சுக்கிஞ்சின்னா இல்லைங்க அதை வைக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஏன்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி. ஆமாம், இதை சாப்பிட்டா எல்லா ஸ்வீட்டுக்கும் மேலே நம்ம போட்டிருப்போம். அது இனிப்போட டேஸ்ட் வரும். இதை டைரெக்டாக சாப்பிட்றதுனால எந்த டேஸ்ட்டும் இல்லை. அப்படியே சல்லுன்னு இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. பேப்பரில் அப்படியே மாற்றினார். மாற்றிட்டு அப்படியே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அப்படியே இதை கட்டுறாங்க. ஓகே ஜி, ஓகேக்கா மிஸ்கா. மொத்தம் வந்து 80 ஷீட் இருக்காமா. இதில் 80 பேப்பருக்கு நடுவில் ஒவ்வொருனா ஒன்று ஒன்றா வெளியே வச்சுருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 380 ரூபா. இது அப்படியே கோல்டுலேயும் இருக்குது. ஆனால் கோல்டில் வந்து என்னென்னா கொஞ்சம் டிமாண்டான பொருள் அப்படின்றதுனால அவங்க வந்து ஆர்டர் பண்ணால் தான் தருவாங்களாம். ஆனால் கோல்டுலேயும் வச்சுருக்காங்க. காமிக்க முடியுமா என்னென்னு கேட்டு பார்ப்போம். கோல்டு ஷீட்டு கேட்டுட்டோம். இல்லைங்க தரமாட்டேங்க தரமாட்டேங்கன்னாங்க. இல்லைங்க நாங்கள் வாங்கிட்டு போகிறோங்க அப்படின்னோடனே உள்ளேருந்து பீரோலேருந்து எடுத்தார். இதுதான் அந்த கோல்டு ஷீட்டு. கித்தனை ரேட்டு இஸ்கா? 175 எக் பீஸ். இந்த கோல்டு ஷீட்டில் வந்து மொத்தம் 4 பீஸ் வருமாம்மா. ஒரு பீஸ் வந்து 175 ரூபா. இந்த நாளாக வாங்கினா தான் தரேன்னாங்க. சரின்னு நம்ம வாங்கிட்டோம். இதை நானும் 50 காண்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம். இந்த தங்கத்தை நான் சாப்பிட போகிறேன். ஐயோ, பாதி தங்கம் கையில் ஓட்டிச்சே. உப்பு கம்மியா இருக்கு. உப்பு கம்மியா இருக்குதா? உப்பு தங்கத்தை அவரு மட்டும் தான் சாப்பிடுவாராமா? அவரு சாப்பிட்டு எனக்கு தர மாட்டாராமா? கையில ஒட்டிக்கிச்சு. அப்படியா? பேப்பரோட சாப்பிடுறீங்களா? குடுங்க. தங்கமா இருந்தா எதோட வேற சாப்பிடுவோம். பேப்பரோட சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவோம். குடுங்க. இதுல என்னன்னா எடுக்கும்போதே ஒட்டிக்கிச்சு. நம்மால எப்படி எடுக்கிறாரு பாப்போம். இந்த பேப்பர் அவருக்கு, தங்க பசுப எனக்கு. அப்படி எடுக்கூடாதுங்க. அப்படியே கை தங்க கையாயிருச்சுங்க. தங்க மாதிரி மிட்டுது இருக்கு. கையோட ஒட்டிக்கிச்சுங்க. தங்க கை மிட்டுதா? எல்லாம் விரலுக்கு தான் மோதல் போடுவாங்க. நான் கைக்கே வந்து தங்கம் போட்டிருக்கிறேன். இனிமேல் கை வாஷ் பண்ணுறது கூட தங்கத்தில் தான். வேஸ்ட் பண்ணக்கூட தங்கத்தை சொரண்டியா சாப்பிட்டுட்டோம். சில்வர் ஷீட்டும் சாப்பிட்டாச்சு. அது போக ரெண்டு ஷீட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 99% இது வெள்ளி தாங்க, 99% இது கோல்டு தாங்க அப்படின்றாங்க. சாப்பிடும் போது ஒன்றும் டேஸ்ட்டு தெரியல. ஒருவேளை செக் பண்ணி பார்த்தா என்னமோ தெரியல. 50 வருஷமாக இவங்ககிட்ட இருக்காமா. இது இல்லாமல் ஆன்லைன்லேயும் அவங்க கொடுக்குறாங்களாம். டேரெக்டாக அவங்க நம்பர் தர உங்களுக்கு வேணால் வாங்கிக்கிங்க. ஹைதராபாத்தில் பிரியாணி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸு. இதை ராயல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அந்த ராயல் பிரியாணியில் இந்த கோல்டு ஷீட்டை போட்டு தான் கொடுப்பாங்களாம்மா. நான் இதை கேட்டேன், எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு. நீங்கள் ஸ்வீட்டில் சேர்த்து சாப்பிடுங்க, இல்லைனா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க, இல்லை பிரியாணியோட சாப்பிடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் பாலில் போட்டு கூட குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கன்னாங்க. ரைட்டு, ஓகே. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு புதுமையான அனுபவம். இது எப்படி செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பெரிய பெரிய மிஷின் வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தா சிம்பிளாக எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளோ நாங்கள் எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.